இந்தியாவில கண்ணு தெரியாத அத்தனை பேரும் வர்றாங்க. தமிழ்நாட்டில கல்வி தரம் சரியில்லைன்னோ தகுதி இல்லைன்னோ சொல்லுகிறவர்கள் கருத்து குருடர்கள், அறிவில்லாதவர்கள், பொய்யர்கள் அப்படிங்கறத நாங்க அழுத்தம் திருத்தமாக சொல்றோம். ரெண்டாவது, தமிழ்நாட்டில இருக்கிற மருத்துவ கல்லூரிகள்ல, தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிகள்ல தமிழ் வழியில படிச்ச மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கான திட்டங்களை தமிழக அரசு போடணும். தனியார் கல்லூரிகள்ல கட்டண கொள்ளைய தடுக்கணும். தனியார் கல்லூரிகள்ல சீட்டு வாங்குறத இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம், இந்த வழக்கு சங்கல்புங்கிற ஒரு டிரஸ்ட் போட்ட வழக்கு, அந்த சங்கல்ப் டிரஸ்ட் நடத்துறவங்க மருத்துவர்கள். அந்த மருத்துவர்கள் எதுக்கு வழக்கு போட்டாங்கன்னா, தனியார் மருத்துவமனையில தகுதி இல்லாம, அதாவது ஒரு 50% வாங்கினவங்களுக்கெல்லாம் 50 லட்சத்தை வாங்கிட்டு பணம் கொடுக்கறாங்க. அதனால தகுதி இல்லாத மருத்துவ மாணவர்கள் வர்றாங்க. அதை தடுக்கணுங்கிறது தான் வழக்கு. 1176 மார்க் வாங்கின எங்க பிள்ளைங்களை நெருப்புல வச்சு எரிக்கணும்ங்கிறதுக்கு போட்டது அல்ல. ஆனா உச்ச நீதிமன்றம் எதற்கோ போட்ட ஒரு வழக்குல இடைக்கால உத்தரவாக அவசரப்பட்டு சென்ற ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி கொடுத்த அந்த இடைக்கால உத்தரவு இன்று வரை எங்கள் மாணவர்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. 12 வருஷம் படிச்சு 1176 மார்க் வாங்கின பொண்ணால ஏன் நீட்ல மார்க் வாங்க முடியலன்னு கேக்குற அறிவாளிகளுக்கு நாங்க ஒரு கேள்வி வைக்கிறோம். நீட்ல அதிகமா மார்க் வாங்கின உங்க பிள்ளைங்களால ஏன் போர்டு எக்ஸாம்ல மார்க் வாங்க முடியல? ஏன் உங்களால அரசு வைக்கிற இறுதி தேர்வுல 1000க்கு மேல மதிப்பெண் வாங்க முடியல? அந்த பிள்ளைங்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தமா? இல்லைங்க. அந்த பிள்ளைகளை பெற்றோரே புரிஞ்சுக்கோங்க. அவங்க பெற்றவங்க நீங்களும் கஷ்டப்படுறீங்க. அந்த குழந்தைங்க படிக்கிறது வேற முறை கல்வி, மாநில அரசுல இருக்கிறது வேற முறை கல்வி. ஆனா இவங்க வைக்கிற தேர்வுக்கு என்ன பேரு? நேஷனல் எக்ஸாம். அதுக்கு வைக்கிற கேள்வித்தாள் சிபிஎஸ்இ அடிப்படையில நீட்டுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் எடுத்தவங்களுடைய கேள்வித்தாள். அதுல சாதாரணமா சிபிஎஸ்இ படிச்ச பிள்ளைங்க கூட பாஸ் பண்ண முடியாது. நம்ம இடத்துக்கு எதுக்காக இவங்க ஒரு தேர்வை வைக்கணும்ங்கிற கேள்வியை கேக்குறோம். உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு. ரெண்டு தரப்பும் பாதிக்காம தானே தமிழ்நாடு அரசு ஒரு ஜீவோவை போட்டுச்சு. மாநில அரசு பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ், சிபிஎஸ்இ ல படிச்ச பிள்ளைங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்தாங்களே, அந்த ஜீவோவை ஏன் நீங்க ரத்து பண்றீங்க? அதே கேள்வியை கேட்டீங்களே, ரெண்டு தரப்பும் பாதிக்காம ஒரு பட்டியலை கொடுங்கன்னு. அந்த பட்டியலை வாங்காம நீட் அடிப்படையில மட்டுமே நீங்க அட்மிஷன் பண்ணணும்னு உத்தரவு போட வேண்டிய அவசியம் என்ன? இங்க ஒரு அமைச்சர் நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கறோம்னு சொல்றாங்க, ஆனா அட்டார்னி ஜெனரல் அங்க வந்து இல்ல நாங்க அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்க மாட்டோம் சொன்னா மத்திய அரசு யாரோடு விளையாடுகிறது? இன்னும் சில பேர் கேக்குறாங்க, கேரளாவில் அந்த அட்டார்னி ஜெனரல் இல்ல, அடுத்த நாள் மாத்தி சொல்லிட்டாங்க. அடுத்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரளாவில எதிர்க்கலையே, ஆந்திராவில எதிர்க்கலையே அப்படின்னா, இன்னைக்குதான் கர்நாடகத்துக்காரங்க தமிழ்நாட்டை பார்த்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்த வந்திருக்காங்க. நாங்க வேணா இந்தி படிச்சுக்கிறோம், ஆனா நீங்க எங்க மேல திணிக்காதீங்கன்னு. நாளைக்கு இதுல கேரளா கூட சேரலாம், நாளைக்கு ஆந்திராவும் சேரலாம். ஆந்திரா நம்ம அட்டார்னி ஜெனரல் உச்ச நீதிமன்றத்துல சொன்ன பதிலே என்னன்னா, நாங்க தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தா எல்லா மாநிலமும் கேட்கும்ங்கிறதுதான். அப்ப எல்லா மாநிலமும் இதை உடன்பாடோட செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. எல்லா மாநிலங்களும் கேட்காவிட்டாலும் தமிழ்நாடு சமூக நீதியில, கல்வியில, வேலை வாய்ப்புல அதிக தரமானவர்களை உருவாக்கிய முன்னோடியான மாநிலம்னு உங்களை மாதிரி எங்களை மாதிரி சாதாரணமா படிச்சவங்க இல்ல, நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை அமர்த்தியா சென் சொல்லியிருக்கார். ஆகையினால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அறிவு அதிகம், போராட்ட உணர்ச்சி அதிகம், எதையும் முன்கூட்டியே புரிந்து கொள்ளுகிற திறமை அதிகம். எங்க மாநிலத்துல எங்க மருத்துவ கல்லூரியில எங்க பிள்ளைங்க அவங்க எந்த வழியில படிச்சாலும் அந்த மார்க் அடிப்படையில எங்க அரசாங்கங்கள் கொடுக்கணுங்கிற கோரிக்கை எங்களுடையது. அதற்கான உரிமை மாநில அரசுக்கு வரணும்னா அரசியல் சாசனத்தை திருத்தணும். பொது கல்விக்கு, பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன கல்வியை மாநில உரிமைக்கு மீட்டெடுக்கணுங்கிற போராட்டத்தை இனி மாநிலம் முழுவதும் மீட்டெடுப்போம். எங்கள் குரல் எல்லா மாநிலத்திலும் ஒலிக்கும். அதுதான் அனிதாவுக்கான நீதி. கண்டிப்பாக, கண்டிப்பாக. எப்படி மாநில அரசுக்கு எப்படி பொறுப்பு இருக்கோ, மத்திய அரசுக்கு எப்படி பொறுப்பு இருக்கோ, அனிதாவின் மரணத்துல உச்ச நீதிமன்றத்துக்கும் பொறுப்பு இருக்கு. ஏன்னா மதுரை உயர்நீதிமன்றத்துல வழக்கு நடந்தது, அப்ப கேட்டாங்க நீங்க எப்படி குஜராத்துக்கு ஒரு க்வெஸ்சன் பேப்பர், தமிழ்
சென்னை உயர் நீதிமன்றம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தானாக எடுத்துக்கொண்டது. இது வந்து நீதிமன்றம் செய்த அநீதி. நீதிமன்றம்